கலக்கல் சினிமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சோ இன்னைக்கு சினிமா நியூஸ்ல சூப்பர் டூப்பரா ரெண்டு அப்டேட் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா சூர்யா பத்தின அப்டேட் தாங்க. சோ எஸ், எவர்கிரீன் ரொமான்டிக் ஹீரோ. சோ இப்பெல்லாம் கொஞ்சம் ரொமான்ஸ்ல குவஸ்டி கண்டென்ட் வைஸ் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எப்படி நடிச்சாலும் அவருக்கான ஃபேன் பேஸ் எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கு அப்படி தாங்க சொல்ல முடியும். அந்த வகையில ரீசெண்டா அவரோட ஒரு சில படங்கள் ஓடல அப்படின்னாலும் சுதா குங்கரா இயக்கத்துல சூர்யா போற்று படம் வந்து வரப்போகுது. சோ அந்த படத்தோட போஸ்டர்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, அந்த படத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எல்லாத்துக்குமே. சோ அந்த படம் கண்டிப்பா சூர்யாக்கு மறுபடியும் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கும் ரோல் அதாங்க வக்கீல் ரோல் பண்ண போறாங்க. சோ சூர்யா வந்து பாத்தீங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சது வரைக்கும் வக்கீல் ரோல் பண்ணது கிடையாது. பட் நிறைய சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் சொல்லிருக்காங்க. பட் வக்கீலா பண்ணும்போது இன்னும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வக்கீலா வரப்போறான். சோ இதை பத்தி நான் ஒபிஷியல் அப்படி வரைக்கும் நம்ம வந்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சோ லைன் அப்ல இப்ப மூணு டேரக்டர்ஸ் இருக்காங்க, ஹரி, வெற்றிமாறன் அவர்கள், டி ஜி ஞானவேல் அவர்கள் சொல்லிட்டு. யாரோட கன்ஃபார்மா அடுத்த படம் பண்ண போறாரு அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம். சோ தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் பாக்கலாம் வாங்க. இந்தியன் டூ பற்றி நியூஸ் தாங்க. ஸோ எஸ், இந்தியன் டூ எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியன் ஒன் ஒரு பயங்கரமான ஹிட், அதை தொடர்ந்து இந்தியன் டூ எப்போ வரும்னு சொல்லிட்டு ரொம்ப அவ்வளோ காத்துட்டு இருந்தாங்க. ஸோ பல சர்ச்சைகளுக்கு அப்புறமா இந்தியன் டூ வந்து ஷூட்டிங் வந்து ஃபிலிம் சிட்டி கிட்ட போயிட்டு இருந்தது. ஸோ ஷூட்டிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரேன் அந்த விழுந்து ஒரு பெரிய பேர் விபத்தை ஏற்பட்டு மூன்று பேர் பரிதாபம் உயர்ந்துட்டாங்க. பத்து பேருக்கு மேலே காயம் ஏற்பட்டுருச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சேஷனான நியூஸாக வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேஃப்டி மெஷர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாகவே இருந்தாங்க. இந்த நிலையில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் வந்து இதை பற்றி விசாரணை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இயக்குனர் சங்கர், கமல்ஹாசன் அவர்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து விசாரணைலாம் பண்ணி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் ஆகிந்த விஷயம் அப்படின்னே சொல்ல முடியும். பட் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் வந்து அமைச்சிருக்காங்களா. ஸோ யார் யாருக்கு அமைச்சிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள், இயக்குனர் சங்கர் ஆகியோர் உள்பட்டு 24 பேரை விபத்து இடத்துல வந்து கண்டிப்பாக விளக்கம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சம்மன் அடிச்சிருக்காங்களா. ஸோ இந்த நிலையில் சங்கர் உள்பட மற்றவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா விபத்து நடந்த இடத்துக்கு ஆஜராக போகிறாங்களாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விபத்து எவ்வாறு நடந்தது என்று துணை கமிஷனர் நாகஜோதி தலைமையில் மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் விசாரணை வந்து நடத்த போகிறாங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு கிளியரான டீடைல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரேன் இல்லை எது போன்றும் ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராப்பரான பெர்மிஷனோடவும் அண்ட் மற்றவங்களுக்கு அங்கே வேலை செய்வங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸோட ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது எல்லாருமே கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கோரிக்கை எங்கள் சர்வம் எடுத்து வச்சுக்கிறோம். அண்ட் மறக்காமல் நீங்களும் கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வாதி கிருஷ்ணன்.